வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கிராஜுவேட் தமிழா. உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கல்லூரி வந்து 2021-2022 இந்த கல்வியாண்டு முதல் முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் அண்டர்டேக் செய்யப்பட்டு ஒரு பியூர் கவர்மெண்ட் கல்லூரியாக செயல்பட போகதா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 26/8/2021 வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான தீர்மானத்தை வந்து நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இருக்காங்க. இப்போ அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநில போக்குவரத்து கழகங்களின் நிதிநிலையினை கருத்தில் கொண்டு அக்கழகத்தால் நிர்வாகிக்கப்பட்டு வரும் ஈரோடு சாலை மற்றும் போக்குவரத்து பொறியியல் கல்லூரி, அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி, இந்த கல்வியாண்டு முதல் அரசு பொறியியல் கல்லூரியாக மாற்றப்பட்டு மாணாக்கர் சேர்க்கையில் 35% இடங்கள் மாநில போக்குவரத்து கழக பணியாளர்களின் பிள்ளைகளுக்கென தொடர்ந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதாவது இந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி எப்படி யாரால் நிர்வாகிக்கப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து துறையால் அவங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு 35% இடஒதுக்கீடோடு அந்த கல்லூரி ஸ்பெஷலாக செயல்பட்டுட்டு வந்துட்டு இருந்தது, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டில் பஸ் ஸ்ட்ரைக் எல்லாம் நடக்கும். ஏன் அப்படின்னா, போக்குவரத்து ஊழியர்களுக்கு தகுந்த ஊதியம் இல்லை, அந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கும். போக்குவரத்து துறையில் வந்து அதிகமான பணம் இல்லை அப்படின்னும் நம்ம எல்லாம் நியூஸில் கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இந்த கல்லூரியும் அவங்களுக்கு கூடுதல் சுமையாக இருக்கிறனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த கல்லூரியை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்டே கொடுத்துட்டு, ஆனால் அந்த கொடுத்துட்டு அந்த 35% இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்களை மட்டும் எங்களுக்கு எப்பயுமே கொடுங்க, எங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்காங்க, ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில் 35% இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் அவங்களோட பிள்ளைங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும். மீதி இடங்களை தான் நம்ம அடுத்தவங்க எடுக்க முடியும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் இந்த கல்லூரியில் இதுக்கு முன்னாடி ஆட்களை சேர்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கல்லூரியில் இது வந்து இப்போ கவர்மெண்ட் இப்போ தான் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் கட்டி படிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ வந்து இது ஒரு பியூர் கவர்மெண்ட் கல்லூரி ஆயிடுச்சு. இந்த கல்லூரியை பற்றின A to Z விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 பியூர் கவர்மெண்ட் கல்லூரிகள் இருந்தது. அந்த ஒவ்வொரு கல்லூரியும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக ரிவ்யூ பண்ணி நம்ம சேனலில் வீடியோ அப்லோடு பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்களாம் யாராவது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்களோட லிங்க் எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு கல்லூரியாகவும் நீங்கள் போய் பார்க்கலாம். எல்லாமே பியூர் கவர்மெண்ட் கல்லூரியை மட்டும்தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ், இதை பற்றியெல்லாம் நம்ம ஓவராலாக சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவும் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக இப்போ போடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காலேஜை பற்றி நான் ஓவராலாக சொல்லிடுறேன். இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா 1984 தொடங்கப்பட்ட கல்லூரி. இது மிகவும் பழமையான கல்லூரி, ஃபேமஸான கல்லூரி. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கலு, ஆட்டோமொபைலுக்கு இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிற மக்கள் வந்து அதிகம், மாணவர்கள் வந்து ரொம்ப அதிகம் இந்த கல்லூரியில். மெக்கானிக்கலும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் செம தரமாக இருக்கும் இந்த கல்லூரியில். அந்த படிப்பு படிக்கிறதுக்காக போட்டி வந்து 1990s பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருந்தது, ஓகேவா? ஏன் அப்படின்னா, இந்த கல்லூரி வந்து முழுக்க முழுக்க சாலை மற்றும் போக்குவரத்து துறையால் கவனிக்கப்பட்டு, அதாவது நிர்வகிக்கப்பட்டு வரனால இவங்க ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு பண்ணினாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆட்டோமொபைல் படிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கல்லூரியில் அதிகமாக போட்டி போட்டு கொண்டு சேர்ந்துட்டு இருந்தாங்க அந்த 1990s. அதுக்கப்புறமேட்டு நிறைய கோர்ஸ் இந்த கல்லூரியில் வந்து அது எல்லாமே வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்தது. இது ஒரு மிகவும் பழமையான கல்லூரி. 1984 முதல் இந்த கல்லூரி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வீடியோவில் இந்த கல்லூரியோட கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அட்மிஷன் எப்படி பண்ணணும், என்னென்ன கோர்ஸ் இருக்குது, யூஜியில் என்ன கோர்ஸ் இருக்குது, பிஜியில் என்ன கோர்ஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த கல்லூரியில் இப்போ இன்றைக்கி கரண்ட் சினாரியோவில் இந்த கல்லூரியில் நான் சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், இந்த கல்லூரியில் ஃபீஸ் எப்படி இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி இருக்கும், இந்த கல்லூரியில் நம்ம படிக்கிற மூலம் நமக்கு என்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி டாப் டு பாட்டம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண எடுத்து வச்சுருக்க லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் ஆஃபர்டு, யூஜியில் என்ன கோர்ஸு, பிஜியில் என்ன கோர்ஸு, பிஹெச்டி என்னென்ன ப்ரோக்ராம்டு வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து பிஹெச்டி ரிசர்ச் சென்டர் வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த கல்லூரியில் எப்படி நம்ம அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபீ ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போகிறோம், ஸ்காலர்ஷிப்பை பார்க்க போகிறோம். கட் ஆஃப் மார்க் 2021 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ போடுற நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். 27ஆம் தேதி, செப்டம்பர் 27ஆம் தேதி தான் கவுன்சிலிங் நடக்குது.
இப்போ வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்கு வேணும் அப்படிங்கிறத நான் கரெக்டாக கணிச்சு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் பாருங்கள். இந்த கல்லூரியில் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ், வெளியூர்லேருந்து வந்து தங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி என்ன, அதே மாதிரி 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வேலை வாய்ப்பு என்ன பண்ணித்தராங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வாங்க அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி கோர்ஸை பற்றி பார்க்கலாம். யூஜி ஃபுல் டைம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 கோர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேர்த்த இன்டேக்காக எடுக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேர்த்த இன்டேக்காக எடுக்கிறாங்க. சிவிலில் 60 பேர்த்த எடுக்கிறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 60 பேர், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் 60 பேர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 60 பேர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 60 பேர். இந்த கல்லூரியில் மிகவும் ஃபேமஸான டிபார்ட்மெண்ட்னா அது ஆட்டோமொபைலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். அதாவது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இந்த ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வச்சுருக்கக்கூடிய ஒரே கல்லூரி, ஒரே கவர்மெண்ட் கல்லூரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஜிசிடி கோயம்புத்தூர்லேயும் இப்போ ஈரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐஆர்டிடி, அதாவது இந்த ஐஆர்டிடிங்கிற பேர் இன்னுமேட்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜாக மாறிடும். ஓகேவா, இந்த ரெண்டு கல்லூரியில் மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டு கோர்ஸே இருக்குது. மீதி எல்லா கல்லூரியிலையும் இந்த கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் கவர்மெண்ட் கல்லூரியில் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா யூஜியில் 7 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 60 பேர்த்த இன்டேக்காக எடுக்கிறாங்க. டோட்டலாக 420 பேர் ஒரு வருஷத்துக்கு உள்ளே வராங்க. இந்த 420 பேரில் 35% பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கொடுத்துருவாங்க. அப்படின்னா 147 சீட்டு அவங்களுக்கு போயிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய சீட்டு தான் நம்ம எடுக்க முடியும். மீதி 273 சீட் இருக்கும். அந்த 35% சீட்டும் ஃபில் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 35ல் ஒரு 20% சீட்டு தான் ஃபில் ஆகும். மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகாது. அப்படி ஃபில் ஆகாத சீட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா, மொத்தமாக 420 பேர்த்துக்கு இப்போ புதுசாக இந்த வருஷம் நீங்கள் இந்த கல்லூரியில் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் புதுசாக ஒரு 420 பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது பியூர் கவர்மெண்ட் கல்லூரியில் படிக்கிறதுக்கு. இது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். ஏன்னா நம்ம கவுன்சிலிங் டைமில் நம்ம இப்படி ஒரு கல்லூரி திடீர்னு ஒன்று பியூர் கவர்மெண்ட் உதயமாகுது அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டடான ஒரு விஷயம். இதன் மூலம் நிறைய ஏழை மாணவர்கள், நிறைய பேர் கவர்மெண்ட்டில் படிக்கணும்னு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் சீட்டு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் என்னென்ன போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமுக்கு, அதாவது எம்இ ஃபுல் டைம், நீங்கள் பிஇ முடிச்சுட்டு அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் அப்படின்னா எம்இ படிப்பு படிப்பீங்க இல்லையா, அந்த படிப்பு படிக்க பொறுத்த வரைக்கும் எம்இயில் 2 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோர்ஸ்லையும் 18 பேர்த்த எடுக்கிறாங்க. டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 36 பேர் உள்ளே வராங்க. அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இது வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ இந்த டோட்டலாக இந்த 36 பேர்த்தையும் எப்படி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் யூஜி பிஇ ஃபைனல் இயர் படிக்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து டான்செட் அப்படின்னு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அதோட ஸ்கோர் கார்டு யார் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்கோர் கார்டை வச்சு நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்த மாதிரி பிஜி ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப்ஸ் முக்கால்வாசி பேர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே பிஹெச்டி முடித்த ஸ்டாஃப்ஸு இப்போ பிஹெச்டி வந்து கைடன்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கல்லூரியில். ஓகேவா, அதே மாதிரி இந்த கல்லூரியில் நீங்கள் சீட்டு வாங்கணும் அப்படின்னா, பிஇ படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் TNEA அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் நம்ம சீட்டு வாங்க முடியும். அதை அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணோம், அதில் தான் இப்போ நம்ம எல்லாமே அப்ளை பண்ணியிருப்போம். இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் எடுக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரியோட கோடு வந்து பார்த்தீங்கன்னா 2709. எப்பயுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறது அதுதான், நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கல்லூரியோட பேரை மட்டும் கையில் வச்சுக்கக்கூடாது. பேருக்கு முன்னாடி பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த கவுன்சிலிங் கோடை வந்து நம்ம வச்சிருக்கணும். ஏன்னா பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசி கவர்மெண்ட் கல்லூரிகள் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படி தான் வரும். நம்ம வந்து தருமபுரி எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம், திடீர்னு போடி நாய்க்குனு ஒரு நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை கிளிக் பண்ணி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நம்ம சாய்ஸ் மாற்றி போயிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எப்பயுமே கவுன்சிலிங் கோடு ப்ளஸ் காலேஜ் நேமையும் நம்ம தரவாக வச்சுருக்கணும். ஸோ காலேஜ் கோடை வச்சு தான் நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸாக ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த கல்லூரியோட கவுன்சிலிங் கோடு. சீட்டு வேணும்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங் கோடை சாய்ஸில் கொடுத்து எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில நீங்க படிக்கணும் அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் அவங்க வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இந்த வருஷத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தான் நான் இங்க தெளிவா உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் எதை பேஸ் பண்ணி போடுறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ வந்து போன வருஷம் கவுன்சிலிங் நடந்தது இல்லையா, போன வருஷம் கவுன்சிலிங்ல ஒவ்வொரு ஆளா வந்து சீட் எடுத்துக்கிட்டே வருவாங்க, கடைசியாக இருக்கிற சீட்டை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்னவோ அதை தான் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் அந்த கடைசி சீட்டு போகிறப்ப அந்த கடைசி சீட்டு எடுக்கிற ஆளுடைய கட் ஆஃப் எதுவோ அதுதான் இங்கே வந்து நிற்கும். அப்படின்னா என்ன, அதுதான் வந்து ஒரு கட் ஆஃப். எப்படி அந்த கட் ஆஃப் வரைக்கும் எங்கள் கல்லூரியில் சீட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். இப்போ வந்து இவங்க வந்து 70.5 வரைக்கும் இப்போ கட் ஆஃப் வச்சுருக்காங்க. 70.5 மார்க் யாருமே வரல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கடைசியாக பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கட் ஆஃப் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுருவாங்க. கம்மி பண்ணி விட்டால் கொஞ்சம் பேர் வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதில் கடைசியாக இருக்கிற சீட்டை வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க கட் ஆஃப் மார்க் என்னவோ அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணுவாங்க, அதுதான் வந்து கட் ஆஃப் மார்க். ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளேயில் இருக்க மார்க் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கல்லூரியில் சீட் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் ஆனவங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கல்லூரியில் சீட்டு எடுக்கிறதுக்கான எலிஜிபிள் இருக்குது. ஆனால் உங்களை விட அதிக மார்க் எடுத்திருக்காங்க இல்லையா, இப்போ ரேங்க் லிஸ்ட் வர பப்ளிஷ் ஆகிடுச்சு இல்லையா, இந்த வருடம் 2021 பொறுத்த வரைக்கும் அவங்களில் யாராவது வந்து உங்களை விட அதிகமான ரேங்கிங்கில் முன்னாடி இருக்காங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு தள்ளப்பட்டுரும். ஆனால் இந்த கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாருமே இந்த கல்லூரியில் சீட் எடுக்க எலிஜிபிள் தான். ஓகேவா, இப்போ நான் சொன்னது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்கேன், ஓசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ, பிசிஎம்க்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்சிஏக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் ஓசி பிரிவாக இருந்தால் 170.5 தேவை, பிசிஆ இருந்தால் 164, பிசிஎம்மாக இருந்தால் 156.75, எம்பிசினா 139.5, எஸ்சினா 98, எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் சீட் இல்லை, இருந்தாலும் நீங்கள் ஓசி சீட்டு எஸ்சி சீட்டை எடுத்துக்கலாம். சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியாக இருந்தால் 169.75, பிசிஆ இருந்தால் 157, பிசிஎம்னா 109, எம்பிசினா 138, எஸ்சினா 126.75, எஸ்சிஏனா 136.25. எஸ்சி எஸ்சி ஏக்கு வந்து ஏதாவது சீட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிசியிலேருந்து எடுத்துக்கலாம், சாரி ஓசியிலேருந்து எடுத்துக்கலாம், எஸ்சியிலேருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரியில் ஓசிக்கு 184.25, பிசிக்கு 180.75, பிசிஎம்முக்கு 151.5, எம்பிசிக்கு 174.5, எஸ்சிக்கு 127, எஸ்சிஏக்கு 172.75. நெக்ஸ்ட் இசிஇ படிக்கணும் அப்படின்னா ஓசிக்கு 185.25, பிசிக்கு 182.25, பிசிஎம்முக்கு 181.25, எம்பிசிக்கு 175.25, எஸ்சிக்கு 127, எஸ்சிஏக்கு 136.25. ஸோ ட்ரிபிள்இ படிக்கணும்னா நான் அப்படியே மார்க்ஸை ரீட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 179.75, 174, 142.5, 172, 117.25, எஸ்சிஏக்கு 161.5 மார்க் தேவை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினா ஓசிக்கு 179.25, அடுத்தது 175, அடுத்தது 171.25, அடுத்தது 169.75, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 97, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 112.25. மெக்கானிக்கல் படிக்கணும் அப்படின்னா 179.25, 175.5, 168.75, 175, 121.5, எஸ்சிஏக்கு 83.75 இருந்தாலே போதுமானது. இதுதான் இந்த வருடத்துக்கும் கட் ஆஃபாக இந்த கல்லூரிக்கு இருக்கும், இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஓகேவா, இதில் விட கட் ஆஃப் அதிக, இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃபை விட இந்த வருடம் அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது. நான் வந்து இன்னைக்கு சினாரியோல என்ன கட் ஆஃபோ அதை தான் உங்களுக்கு தெரியும். உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், இந்த கல்லூரி இப்போ தானே சார் கவர்மெண்ட் கல்லூரியாக மாற்றிருக்காங்க, இவங்க ஒரு வேளை பழைய ஃபீஸாக நம்மக்கிட்ட வசூல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினைப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கல்லூரியாக இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர்லேருந்து மாறுது. ஓகேவா, இந்த வருஷம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வந்து இது கவர்மெண்ட் கல்லூரியாக தான் உங்களுக்கு மார்க் ஷீட்லெல்லாம் வரும், காலேஜ் போர்டு ஈடு எல்லாம் இதுக்கு மேலே மாற்றிடுவாங்க. அதே மாதிரி லேட்டரல் என்ட்ரி படிக்கிற மாணவர்களும் இந்த கல்லூரியில் தாராளமாக வந்து சீட் எடுக்கலாம். ஓகேவா, கவர்மெண்ட் காலேஜில் என்ன ஃபீஸோ அதை தான் வாங்குவாங்க. இப்போ அவங்க வெப்சைட்லேயே கூட அதை தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 2021-22 கல்வி ஆண்டு முதல் முதலாம் ஆண்டு புதிய மாணவர் சேர்க்கைக்கு அரசு பொறியியல் கல்லூரி கல்வி கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அரசு பொறியியல் கல்லூரியை நம்ம நிறைய ரிவ்யூ பண்ணிட்டோம், அரசு பொறியியல் கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வீடியோவில் இந்த கல்லூரிக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ அரசு கல்லூரி வந்து நம்ம தருமபுரி கல்லூரியில் எவ்வளோ ஃபீஸோ அதே ஃபீஸ் தான் இங்கே.
ஏன் சார் நீங்கள் தருமபுரியை எடுத்துக்கிறீங்க, ஜிசிடி எடுத்து ஜிசிடி கோயம்புத்தூர் எடுத்துக்கலாம், இல்லைனா ஜிசி சேலம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த கல்லூரிகளை வந்து நம்ம இந்த கல்லூரிகளோட எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கல்லூரி ப்ளஸ் அட்டானமோஸ் கல்லூரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டானமோஸ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அதுவும் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி பட் நான் அட்டானமோஸ். நான் அட்டானமோஸ் அப்படிங்கும்போது நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு பேமெண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும், ஒன் டைம் பேமெண்ட் நம்ம ஒரு டைம் கட்ட வேண்டியதாக இருக்கும் யூனிவர்சிட்டி ஃபீஸ்க்கு. ஸோ அதனால அட்டானமோஸ்க்கெல்லாம் அந்த ஃபீஸ் வராது, நான் அட்டானமோஸ்க்கு அந்த ஃபீஸ் வரும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டானமோஸில் இருக்கக்கூடிய தருமபுரி எடுத்துக்கலாம், ஸ்ரீரங்கம் எடுத்துக்கலாம், போடி எடுத்துக்கலாம், தஞ்சாவூர் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நான் அட்டானமோஸ் கல்லூரிகளை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக ஃபஸ்ட் இயர் நீங்கள் படிக்க வர்றீங்க அப்படின்னா, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கல்லூரிக்கு முதலாம் ஆண்டு வாங்குறாங்க, ரெண்டாவது ஆண்டு போகும்போது எவ்வளோ வாங்குறாங்க, மூணாவது ஆண்டு போகும்போது எவ்வளோ வாங்குறாங்க, நாலாவது ஆண்டு போகும்போது எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறதையும், நீங்கள் லேட்ரல் என்ட்ரியாக டேரக்ட் செகண்ட் இயருக்கு இந்த கல்லூரிக்கு வரீங்க அப்படின்னா உங்ககிட்ட செகண்ட் இயருக்கு எவ்வளோ வாங்குறாங்க, தேர்ட் இயருக்கு எவ்வளோ வாங்குறாங்க, ஃபோர்த் இயருக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் தெளிவாக பாருங்கள் நான் சொல்கிறத. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு உள்ளே வரும்போது உங்ககிட்ட ஃபீஸாக அவங்க வாங்குவாங்க. ஸோ நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க, அதில் ஃபஸ்ட் கிராஜுவேட் அல்லாத மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு இந்த கல்லூரிக்கு வரும்போது 10,430 ரூபாய் நீங்கள் கட்டணும். ஓகேவா? கவுன்சிலிங்கில் நீங்கள் உள்ளே போகும்போதே 5,000 ரூபாய் கட்டிட்டு உள்ளே போயிருப்பீங்க. ஒருவேளை இந்த கல்லூரி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் கட்டின 5,000 ரூபாயை இந்த ஃபீஸோடு அவங்க கழிச்சிட்டு மீதி 5,430 ரூபாயை மட்டும் நீங்கள் காலேஜில் அட்மிஷன் போடும்போது கட்டினா போதும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பிசி எம்பிசி டிஎன்சியில் ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் முதலாம் ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,430 ரூபா ஃபீஸு, கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் 5,000 ரூபாய் கட்டிடுவீங்க, மீதி அந்த 5,000 ரூபாயை கழிச்சது போக மீதி 3,430 ரூபாய் நீங்கள் கட்டினா போதும். அது என்ன சார், 10,000 கழிச்சா மீதி 5,430 தானே சார் எங்களுக்கு வரணும்? ஏன் சார் இங்கே 3,430 தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸாக அவங்க வாங்கக்கூடியது வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கு நீங்கள் ரிமைனிங் 7,430 மட்டும் இந்த கல்லூரிக்கு நீங்கள் ரிமைனிங் 7,430 மட்டும் இந்த கல்லூரிக்கு நீங்கள் ரிமைனிங் 7,430 மட்டும் இந்த கல்லூரிக்கு நீங்கள் ரிமைனிங் ஃபீஸாக 830 மட்டும் இந்த கல்லூரிக்கு நீங்கள் முதல் பாண்டு ஃபீஸ் சேலஞ்சு போதும் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பிசிக்கலி சேலஞ்சு போர்சன்ஸாக 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 இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 6,930 தான், எஸ்சி எஸ்சிஏவாக இருந்தாலும் 6,930 தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5,000 ரூபாயை கழித்து மீதி 6,930 ரூபாயை கட்டினா போதும். அதே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாயை கழித்து 5,930 ரூபாயை கட்டினா போதும். சரி, இவ்வளோ தான் உங்களுக்கு ஃபீஸுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஒவ்வொரு ஃபீஸும் எது எதுக்கு 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 வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த ப்ரைஸ் பிரேக்கப் கொடுக்கணும்ல, ஃபீஸ் பிரேக்கப் அதை பாருங்கள். எது எப்படி இந்த 10,430 ரூபா வருது, எப்படி இந்த 8,430 ரூபா வருது அப்படிங்கிறத இங்கே கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரின்னு இங்கே போட்டிருக்கு, இங்கே வந்து டோட்டல் ஃபீஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது, இங்கே ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள்கிட்ட எவ்வளோ ஃபீஸ், ஜென்ரலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள்கிட்ட எவ்வளோ வாங்குறாங்க, ஜென்ரலில் இருக்கக்கூடிய நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவர்கள்கிட்ட எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு காலம். அடுத்தது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கிட்ட எவ்வளோ வாங்குறாங்க, பிசிக்கலி சேலஞ்சுகிட்ட எவ்வளோ வாங்குறாங்க, பிசிக்கலி சேலஞ்சுடு ஜென்ரல்கிட்ட எவ்வளோ, பிசிக்கலி சேலஞ்சுடு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கிட்ட எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். அட்மிஷன் ஃபீஸ் எல்லாருக்குமே காமனாக 200 ரூபா வாங்குறாங்க. அடுத்தது மார்க் ஷீட் வெரிஃபிகேஷன், டோட் வெரிஃபிகேஷன், ஸோ ஒன் டைம் பேமெண்ட் இதெல்லாம். அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,550 ரூபா எல்லாருக்குமே காமனு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபீஸு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே டைம் ஃபீஸ், அதாவது முதலாம் ஆண்டு மட்டும்தான் கட்ட போகிறோம். அடு ஃபீஸ் 500 ரூபா வாங்குறாங்க, அதுவும் யாருக்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வாங்குறாங்க, அதுவும் யாருக்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வாங்குறாங்க, அதுவும் யாருக்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கிட்டையும் தான் வாங்குவாங்க. ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு ஃபீஸும் சேர்த்து கட்டுறனால தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் 10,430 ரூபா வருது. அப்போ செகண்ட் இயர்லேயும் இதே ஃபீஸை நீங்கள் கட்டணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நான் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ தேர்டில் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 2,000 ரூபா, நம்ம நம்ம சொன்ன மாதிரி எஸ்சி ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கெல்லாம் எஸ்சி அந்த எஸ்சி அப்புறம் பிசியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கிராஜுவேட்டுக்கெல்லாம் டியூஷன்
அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது, அதனால இங்கே டேஸ் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் 2000 போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபீஸ், அவங்க எது எதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு போட்டுட்டு நம்ம மேலே சொன்ன அதே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், 10430, 5430, திரும்பவும் இங்கே 3430, 7430, 1930, 500, 590, 590, 930. ஸோ இங்கே சொன்ன ஃபீஸ் எல்லாமே எது எதுக்கு ஒவ்வொரு ஃபீஸ் வாங்குகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இங்கே போட்டு நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி சார், ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு, 10000 ரூபாய் நாங்கள் கட்டணும்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் இயர் போனாலும் நான் இவ்வளோ கட்டணுமா, கவர்மெண்ட் காலேஜில் நான் ஏன் இவ்வளோ கட்டணும் நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் இயர் போகிறப்ப நீங்கள் இவ்வளோலாம் கட்ட தேவையில்லை. நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள், நீங்கள் செகண்ட் இயர் வந்து போகும்போது ஃபஸ்ட் இயர் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் வந்த மாணவர்கள் செகண்ட் இயர் போகும்போது அந்த கல்லூரிக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் 6600 ஜென்ரலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6600 ஜென்ரலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6615 ரூபாய் நீங்கள் கட்டினாலே போதுமானது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்ல. இப்போ வந்து பிசிக்கலி சேலஞ்சு போர்ஷன்ஸாக இருந்தால் 3165 ரூபாய் கட்டினா போதும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 4665 ரூபாய் கட்டினா போதும். அதாவது ரெண்டாவது வருஷத்துக்கு இதே ஃபீஸ் தான், மூணாவது வருஷத்துக்கு இதே ஃபீஸ் தான், நாலாவது வருஷத்துக்கும் இதே ஃபீஸ் தான். ஃபஸ்ட் இயரில் மட்டும் அந்த ரீஃபண்டபிள் டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கிறதுனால அந்த ரீஃபண்டபிள் டெபாசிட் 1000 ரூபாய் அது நீங்கள் கல்லூரி முடிக்கும்போது அவங்க உங்களுக்கே கொடுத்துருவாங்க. அந்த ஒன் டைம் பேமெண்ட்டெல்லாம் கட்டுறனால தான் நமக்கு ஃபஸ்ட் இயரில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஃபீஸ் இருக்குது, அது செகண்ட் இயர்லேருந்து நமக்கு அப்படியே கம்மியாகிடுது. சரி சார், நான் இப்போ வந்து லேட்டரல் என்ட்ரியாக இந்த கல்லூரியில் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், எனக்கு வந்து எவ்வளோ சார் ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேட்டரல் என்ட்ரியாக வர மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 8430 ரூபா வாங்குவாங்க. நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 10430 ரூபா வாங்குவாங்க. மாற்றுத்திறனாளி மாணவராக இருக்கீங்கன்னா 6930 ரூபா வாங்குவாங்க. ஓகேவா? இது வந்து நீங்கள் செகண்ட் இயரில் டைரெக்டாக செகண்ட் இயர் வரும்போது அந்த மொதல் வருஷத்துக்கு மட்டும் இந்த ஃபீஸ் வாங்குவாங்க. அடுத்தது தேர்ட் இயர் ஃபைனல் இயருக்கு உங்களுக்கு சேம் இதே ஃபீஸை தான் வாங்குவாங்க. ஓகேவா? மொதல் வருஷத்துக்கு மட்டும் எல்லாருக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ஒன் டைம் பேமெண்ட் கட்டுறனால, லேட்டரல் என்ட்ரியாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வர மாணவர்களாக இருந்தாலும் சரி. ஸோ இவ்வளோ தாங்க ஃபீஸ், இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும், இவ்வளோ தான் ஃபீஸு கவர்மெண்ட் கல்லூரியில். ஓகே, காலேஜ் ஃபீஸை பற்றி தெளிவாக பார்த்தாச்சு. இப்போ வெளியூர்லேருந்து நிறைய பேர் இந்த கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம்னு நினைப்பீங்க, அப்படி இருக்க நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னு நினைப்பீங்க. ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸு, ஹாஸ்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஹாஸ்டல் வசதி இருக்குது. 500 ரூம்கள் கொண்ட 2000 மாணவர்கள் தங்கக்கூடிய ஆண்கள் ஹாஸ்டலும், 3000 ரூம்களை கொண்ட 1400 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் தங்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுறதா அவங்க தெளிவாக நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரிக்கு நமக்கு எவ்வளோ சார் ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கல்லூரியில் நான் இங்கே டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு. ஹாஸ்டல் ஃபீஸ்லேயும் பிரேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும், ரெண்டாவது வருஷத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக கட்டுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் ஃபீஸு, ஏன்னு பாருங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கான ஃபீஸு, ரூம் ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா, அதாவது இது ஒரு வருஷத்துக்கே 200 ரூபா தான், ஒரு மாதத்துக்கு கிடையாது. அதே எலக்ட்ரிசிட்டி சார்ஜு ஒரு ஆளுக்கு ஒரு வருஷத்துக்கே 250 ரூபா தான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இயரில் வந்து 4500 ரூபா கட்டணும், இந்த அடுத்தடுத்த இயரில் இந்த இது பாதியாக குறைஞ்சிரும். அம்யூனிட்டிஸ்க்காக 3550 ரூபா கட்டணும், இதுவும் அடுத்தடுத்த இதில் அப்படியே குறைஞ்சிரும். செக்யூரிட்டி சார்ஜுக்காக 1000, இதுவும் அடுத்தடுத்த இதில் அப்படியே குறைஞ்சிரும் அடுத்தடுத்த இயரில். டெபாசிட்டாக 5000 ரூபாய் கட்டுறோம். இது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் வந்து நமக்கு அப்படியே அமௌண்ட்டை கொஞ்சம் தூக்கி விட்டுருது, இது ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். அதேமாதிரி மெஸ்ஸுக்கு அட்வான்ஸாக ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக ஒரு 2000 ரூபாய் கட்டுறோம். ஸோ 7000 ரூபாயை நம்ம ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக கட்டுறோம். இதை ஃபைனல் இயர் வரும்போது நம்ம மெஸ்ஸில் கழிச்சுக்குவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கையில் திருப்பவும் தந்துடுவாங்க. ஸோ ஓகேவா? இப்போ டோட்டலாக உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் இயர் உள்ளே வரும்போது நீங்கள் ஹாஸ்டலில் தங்கிறதுக்காக மட்டுமே 16500 ரூபாய் கட்டினா போதுமானது, அதில் 7000 ரூபாய் வந்து உங்களுக்கு ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. ஓகேவா? இது வந்து தங்கிறதுக்காக மட்டுமே. இப்போ நீங்கள் செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீஸ், ரூம் ரெண்ட் 200, எலக்ட்ரிசிட்டி 202, 250, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் அப்படியே குறைஞ்சிருக்கு, அம்யூனிட்டிக்கு அப்படியே குறைஞ்சிருக்கு, செக்யூரிட்டிக்கு அப்படியே குறைஞ்சிருக்கு, அந்த டெபாசிட் அமௌண்ட்டெல்லாம் நம்ம கட்ட போகிறதில்ல. ஸோ ரெண்டாவது வருஷம், மூணாவது வருஷம், நாலாவது வருஷம், ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கிறதுக்காக 4975 ரூபாய் மட்டும் கட்டினாலே போதுமானது, அதுக்கப்புறம் வேறு எந்த ஃபீஸும் நம்ம கட்ட தேவையில்லை. இவ்வளோ தான் வந்து நம்ம ரூமில் தங்கிறதுக்கான ஃபீஸு. இப்போ லேட்டரல் என்ட்ரி டேரெக்டாக செகண்ட் இயர் வருவீங்கள, அந்த மாணவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக செகண்ட் இயர் வரனால அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக கட்டுறதுனால. அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் வரும்போது இந்த ஃபீஸை கட்டினா போதும்.
அதிகமாக கட்ட தேவையில்லை. இது வந்து ரூமில் தங்கிறதுக்காக மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து அப்புறம் மெஸ் பில் த்ரீ டைம்ஸ் நம்ம சாப்பிடணும் இல்லையா, மெஸ் பில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நம்ம கட்டணும். அது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெஸ் பில்லு மாதத்துக்கு 1500 2000 ரூபாய்க்குள்ளே வரும். ஓகேவா? இது வந்து டிவைடட் மெத்தடு தான் வந்து ஒரு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்னா ரொம்பவே கம்மி. ஒரு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கல்லூரியில் மட்டும்தான் கிடைக்கும். வேற எங்கேயுமே கவர்மெண்ட் கல்லூரியில் மட்டும்தான் கிடைக்கும். வேற எங்கேயுமே கிடைக்காது. ஹாஸ்டலுக்கும் ரொம்ப ஃபீஸ் கம்மி, இது நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஃபீஸ் கம்மி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அமௌண்ட் பாதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கவர்மெண்ட் கல்லூரியே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கிறனால உங்களுக்கு கவர்மெண்ட் சார்பாக என்னென்ன ஸ்காலர்ஷிப் இந்த கல்லூரி உங்களுக்கு வாங்கி தருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசி எம்பிசி டிஎன்சி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை வந்து வாங்கி தராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பானது உங்களுக்கு வாங்கி தராங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அந்த ஃபார்மர் ஸ்காலர்ஷிப்பையும் ஃபார்மர் வாரிசுகளுக்காக வாங்கி தராங்க. ஓகேவா? வாங்க, இதை பற்றி இப்போ டீட்டெயில்டாக யார் யாருக்கு எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜுக்கும் இந்த ரெண்டு ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய அந்த பிசி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாணவர்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அல்லாமல் ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லாமல் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 6200 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வழங்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 3600 ரூபாய் தர்றாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே ஸ்காலராக காலேஜுக்கு வந்துட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1600 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்காலர்ஷிப்பாக. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் பேரண்டுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு. இது இந்தியன் கவர்மெண்ட் வழங்குது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்காக மட்டுமே. அந்த எஸ்சி எஸ்டி மாணவர்கள் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருடத்திற்கு 18000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக தராங்க. இதே நீங்கள் ஹாஸ்டலில் தங்காமல் டே ஸ்காலராக வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10200 ரூபாயை தராங்க. இதை வாங்கணுன்னா உங்கள் பேரண்டுடைய இன்கம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரியில் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உழவர் அட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த அட்டைக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்காலர்ஷிப் இருக்குது, நிறைய ஏஜென்சி இது வந்து வருவாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்களாம் கல்லூரி சேர்ந்து முடித்ததுக்கு அப்புறமேட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் நிறைய ஸ்காலர்ஷிப்பு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் அதெல்லாம் வாங்குறதே கிடையாது. யூஜிசியில் ஏகப்பட்ட ஸ்காலர்ஷிப் கிடக்குது, நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்கு அது தெரியறது கிடையாது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, அதுக்கடுத்தது பையனும் இல்லை அக்கா தங்கச்சி யாரும் இல்லை, நீங்கள் ஒரே பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 50000 ரூபாய் வரைக்கும் பிரகாசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி ராஜீவ் காந்தி கேல் இந்திரா காந்தி கேல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் யூஜிசியில் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து லிஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கல்லூரி போனதுக்கு அப்புறமேட்டு அந்த வாரத்தில் நான் உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணிடுறேன் அந்த வீடியோவை. அதை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கல்லூரியில் போனாஃபைடு வாங்கி அந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு யூஜிசி தெரியுமில்ல, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அவங்க தரக்கூடியது. எல்லாமே ப்ரைஸ் அதாவது அமௌண்ட் வந்து ரொம்பவே ஹை நம்ம இந்த ஸ்காலர்ஷிப்பை காட்டலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேவா? இப்போ தான் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட் மற்றும் வேலைவாய்ப்பு. இந்த கல்லூரியில் நீங்கள் 4 வருஷம் முடித்ததுன்னா 4வது வருஷம் 3வது வருஷம் வரும்போதே எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எதாவது பிளேஸ்மெண்ட் வந்ததா, எதிலையா செலக்ட் ஆனியா, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டு போன வருஷம் வரைக்குமே ரொம்ப நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. கம்பெனிகள் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் என்னென்ன கம்பெனி வருது அப்படிங்கிறத கோர் ரிலேட்டடில் வந்து பார்த்திங்கன்னா JSW ஸ்டீல்ஸ் சேலத்தில் இருக்குது, டெல்பி டிவிஎஸ் வருது, டிராக்டர் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் வருது, ரெனால்ட் நிசான் டெக்கு, ரெகபோட் என்ஜினியரிங் வருது, மரிக்கோ இந்தியா லிமிடெட் வருது, ஏசிஎஸ் வருது, எமர்சன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வருது. எமர்சன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப பெரிய கம்பெனி. இந்த கம்பெனி வந்து துபாயிலையும் வந்து பிரான்ச் இருக்குது, சென்னையில் பிரான்ச் இருக்குது. அடுத்தது மகேந்திரா அண்ட் மகேந்திரா வருது, அடுத்தது ராணே பவர் ஸ்டீரிங் அந்த கம்பெனி வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாடா கன்சல்டன்சி வருது, அதாவது ஐடி சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸ், எக்ஸாவேர் டெக்னாலஜி, ஹெச்சிசிஎல் டெக்னாலஜி, ஹெச்சிசிஎல்ல ஹார்ட்வேர் இருக்குது. ஓகேவா? எல்என்டி இருக்குது, ஏஸ்பயர் சிஸ்டம், விப்ரோ, காக்னிசண்ட், அக்சன்சர், போலாரிஸ் ஃபைனான்சியல் டெக்கு, இம்பீஜர், அடுத்தது குமரன் சிஸ்டம், அடுத்தது கியூப் சர்க்கியூட்ஸு, ப்ரோஸ்கேப் எல்எல்சி,
ஜாஸ்மின் இன்ஃபோடிக் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆன் கேம்பஸ்லேயும் பிளேஸ்மெண்ட்டை பண்ணி தராங்க, ஆஃப் கேம்பஸ்லேயும் பிளேஸ்மெண்ட் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி தரோம் அப்படின்னு அவங்க அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை மாணவர்கள் எந்தெந்த கம்பெனியில் எவ்வளோ பேக்கேஜோடு செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில்டாக அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. அதை உங்களுக்கு நான் ப்ரூஃப் ஃப்ரீ பேஸ்டாக இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அதாவது 2020 பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அதாவது 2007 முதல் 2020 வரை நடந்த எல்லா பேட்சுக்கும் யார் யார் என்னென்ன கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்க டீட்டெயில்டாக அப்லோடு பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2016-20 இப்போ பாஸ் அவுட் ஆகி போனாங்களா அந்த மாணவர்கள் யார் யார் என்னென்ன கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், டீட்டெயில்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் 20 பேட்ச் பாஸ் அவுட், 2020 வெளியே போன மாணவர்கள் பாருங்கள் 31-3 தான் இதை வந்து அப்லோடு பண்ணியிருக்காங்க. சிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கம்பெனிகள் வந்திருக்கு, அதில் இத்தனை பேர் அட்டன் பண்ணி லாஸ்ட்டாக செலக்ட் ஆனது இத்தனை பேர், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சியில் மட்டும் 19 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா 16 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, இசியில் வந்து 7 பேர்த்தில் செலக்ட் ஆகியிருக்காங்க, ட்ரிபிள்இயில் 10 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க, மெக்கானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர், ஆட்டோமொபைலில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ யார் யார் என்னென்ன கம்பெனி என்னென்ன எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன கம்பெனி வருது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி யார் யார் எவ்வளோ சேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க, அதாவது மினிமம் சேலரி மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1.44 லேக்ஸ் பர் ஆனம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேலரி 7 லேக்ஸ் பர் ஆனம். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் டிஜிட்டல். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2015-19 64 மாணவர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ 2020க்கான இது இங்கே இருக்குது. சார் நீங்கள் ஒவ்வொரு வகுப்புலேயும் 60 பேர் தானே சார், ஏன் இங்கே அப்பியர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே இத்தனை கம்பெனி வந்திருக்குல்ல, இது எல்லாமே ஸ்பிளிட் அப் ஆகி ஒவ்வொருத்தரும் டபுள் டைம் கூட 2 ஆஃபர் கூட வச்சுருப்பாங்க, 2-3 கம்பெனியில் கூட அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில கம்பெனி வந்து யார் யாரெல்லாம் 7வது செமஸ்டர் வரைக்கும் 7.5 CGPA அல்லது அதுக்கு மேலே வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும் எங்கள் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால நிறைய பேர் ஃபில்டர் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எப்போ கல்லூரி போனாலும் முதலாம் ஆண்டுலேருந்தே நல்லா படித்து சிஜிபிஏ வந்து எப்பயுமே 7.5க்கு மேலே வச்சுக்கணும், அப்போ தான் நம்ம எந்த கம்பெனி வந்தாலும் நம்ம அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஒரு சில கம்பெனி அந்த லிமிட்டெட்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒரு சில கம்பெனி அந்த லிமிட்டெட்ஸை பார்ப்பாங்க. ஸோ டோட்டலாக இதிலலாம் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் அட்டன் பண்ணிடு அப்பியர்ட் ஆகி இத்தனை பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ நல்லா நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டால் நம்மளும் ஏதோ ஒரு கம்பெனியில் கல்லூரியில் கல்லூரியிலேருந்து வெளியே வந்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு, உள்ளேயே வந்து நம்ம கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு வேலையை பிடிச்சிடணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப்பில் ஃபியர் இல்லாமல் இருக்க முடியும். ஒன்ஸ் வெளியே வந்துட்டோம் அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் வேலையை பிடிக்கிறது. ஸோ அதனால் கல்லூரி படிக்கும்போதே திறமையாக நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இது காமிச்சிட்டேன், உங்களுக்கு வேணும்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். யார் யார் எந்தெந்த வருஷம் எந்தெந்த கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா. ஓகேவா, ஏதாவது இந்த கல்லூரியை பற்றியோ இல்லை கவுன்சிலிங்கை பற்றியோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம graduatetamil@gmail.com நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கை எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் கடைசியாக சீட் எடுத்து முடிக்கிற வரைக்குமே நம்ம கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் லைவ் டெமோ வீடியோவோட. ஸோ உங்களோட கவுன்சிலிங்கில் ஒவ்வொரு ப்ராசஸையும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லா கவர்மெண்ட் கல்லூரியை பற்றியும் நம்ம சேனலில் தெளிவாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம், நீங்கள் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் எந்தெந்த கல்லூரிக்கு எந்தெந்த கோர்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத. இவ்வளோ நேரம் பொறுமை காத்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.